தமிழகத்தில் தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பேரவையில் தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளநிலை தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 5.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார். அவையில் பேசிய முதலமைச்சர் கிராமப்புற மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த உள் இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் தொழிற்கல்வி படிப்புகள் குறித்த விழிப்புணர்வினை குறைவாக பெற்றுள்ளனர். எனவே இதனை நன்கு ஆய்வு செய்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த பல தீர்வுகளை பரிந்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் தொழிற்கல்வி படிப்புகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10 விழுக்காட்டிற்கு குறையாமல் முன்னுரிமை வழங்கலாம் என ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. ஏற்கனவே மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு முன்னுரிமை வழங்கியது போல பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மருத்துவம், மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான சட்ட முன்வடிவு இந்த அவையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். இந்த மசோதா அவை உறுப்பினர்களால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மசோதா நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் கிராமங்களில் புகுந்து வீடுகளையும் பயிர்களையும் நாசம் செய்து வருவதாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்து பேசினார். அப்போது கூடலூர் மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் குட்டியுடன் நுழைந்துள்ள தாய் யானை ஒன்று 10-க்கும் மேற்பட்ட வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாகவும் பயிர்களை நாசம் செய்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் காட்டு யானைகளை கும்கி யானைகளின் உதவியுடன் வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாதிப்புகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வித்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதங்களுக்கு அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பதிலுரை அளிக்கின்றனர்.